ராசி நட்சத்திரம் அதாவது நான் முதலில் கோல் நட்சத்திரமாகி நட்சத்திரம் சூரியனாக இருக்கிற முறையில நான் பேசிக்கிறேன். அதுல இப்ப காசி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனாக தகுதி பெற்று அது இந்த சூரிய குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்கிறது சென்று கொண்டிருக்கிறது என்று நம்ம சாமி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கேள்விக்கு அதை சம்பந்தமாக கார்த்திகை நட்சத்திரம் இப்பொழுது அந்த நம்ம குடும்பத்திலிருந்து பிரிந்து விட்டதா, பூமியின் நிலை என்ன, கார்த்திகை நட்சத்திரம் தோண்டி நட்சத்திரம் தோண்டி பூமிக்கு இருக்குமா, நட்சத்திர அலைகள் நம்ம பூமிக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது நம்ம கிடைக்கும். குடும்பத்துல நாலு கல்யாணத்தை பண்ணாங்க, நாலு பிரிஞ்சுறாங்க, அம்மா அப்பா நாலு குழந்தைய பிறந்தது, கல்யாணம் பண்ணவன் நினைக்கிறேன்னு பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போனோம்னா அம்மா அப்பாவோட வச்சு வாழ்றவங்க இருக்கிறாங்க, வச்சு வாழாதவங்க இருக்கிறாங்க. இதே போல தான் சூரிய குடும்பத்தில் வளர்ந்த இந்த நட்சத்திரம் அதை தனக்குள் எடுத்து எப்படி சூரியன் ஆரம்ப நிலைகளில் ஒரு நட்சத்திரமா தான் இருந்தது. அது நட்சத்திரம் தனக்குள் அமிலமாக விரியும் போது பால்வழி மண்டலங்களாக மாற்றும். அப்ப நூலாம்பனை எப்படி தனக்குள் வரும் மலத்தை வலையாக விரிக்கின்றதோ அதனை ஈப்பட்டால் அந்த உணவை தனக்குள் இருக்கக்கூடிய நுகத்தின் தன்னு ஊனை அது விட்ட உடனே தனியாக மாற்றி சாப்பிடும். அதே சமயத்தில் தனக்குள் இருக்கும் உணவை இன்னொரு ஈன் தன்மை வரப்படும் போது தன் உடலின் மலத்தை கூட சுற்று காத்து போகலாம். நூலாம்படை இருக்கும் அந்த ஈன் தன்மை சுற்றிய பின் இந்த உணர்வின் தன்மை பருவமாக்கி தனக்கு ஒரு உணர்வை அமிலத்தை சேர்க்கும். பழைய குடிரூபமாச்சும் அதே மாதிரி ஆய்விடுகின்றது. இது ஒன்றாகின்றது, இது பலவாகின்றது. இதே போல பார்வையின் மண்டலமாக அமைத்த பின் அதன் உணர்வின் தன்மை தனக்குள் பரவுகின்றது, இருந்தாலும் தூசியாக வருகின்றது. தன் புழற்சியின் தன்மை கொண்டு எப்படி நூலாம்படை தனக்கு உணவாக எடுத்துக் கொள்கின்றதோ, இது விரித்த வலையில் சிக்கின்ற உலகில் சுழலும் நேரத்தில் தூசியாக மாறுகின்றது. சுழலும் தன்மை கொண்டு தனக்கு கீழ்பகுதியிலிருந்து மேற்பகுதியிலிருந்து நுகர்ந்த உணர்வு வந்தாலும் தனக்குள் விளையவே இதை தனக்கு எடுத்து வரைகின்றது. விளைத்து இந்த உணர்வின் தன்மை என்ன செய்து அமிலமாக இருந்தது சிறிது சிறிது வரைகின்றது. முதல்ல இந்த கோள்கள் உருவாகப்படும் போது இந்த கோள்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி பல அணுக்கள் மோதி மோதி மோதலில் ஏற்படும் நிலைகளை அணுக்கன்று உருமாறி மோதலில் ஏற்பட்ட ஆவியாக மாறுகின்றது, எடைகூடிய மேகங்களாக மாறுகின்றது. இப்ப எடைகூடிய மேகங்களானதும் மேகங்களுக்குள் இந்த அணுக்கள் மோதும் போதுதான் அது நீராக வடிந்து வருகின்றது. நீருக்குள் சிக்கின்ற இந்த அணுக்கள் எடைகூடிய நிலைகள் ஓடும் போது உராயின் தன்மையில் ஆவியாக மாறி உராயின் தன்மையில் ஆவியானதும் நீரின் எடைகூடி உணவின் தன்மை சிக்கப்பட்டு இந்த உணவின் தன்மை திடப்பொருளாக மாறுகின்றது. திடப்பொருளாக மாறும்போது ஒரு பரம் ஆகுது, எல்லை. அந்த எல்லை ஆகும்போது சுழற்சியின் தன்மை ஓடும் போது தன் அருகிலே காந்த புலனை உராயப்படும் போது சுழற்சி ஆகுது. சுழற்சியின் தன்மை வெப்பமாகும் போது இந்த நுண்ணிய அலை தனக்குள் தவறுகின்றது, துருவப்பொழிவு உணவாக எடுக்கின்றது. உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து வெப்பம் உருவானது. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பல பொருளானதும் நாம் பல பொருளை போட்டு வேக வைத்து நினைச்சி புது புது உணர்வு சுவையாகின்றது. இதை போல நுகர்ந்த உணர்வு கரைந்து அமிலமாக மாறுகின்றது. அமிலத்தின் தன்மை அடைந்த பின் ஆவியாக பல மறைகின்றது. ஆக மேலிருந்த மாதிரி அடுத்த வரும்போது பூமியில் நலம் எடுத்து வருதில்ல அப்படின்னா உள்ள நேர்ந்தவங்க கபல்னு உழுத்து இது போனவங்க இந்த நிலம் எடுங்க நின்றுவோம் ஏன்னா அதனை வேகப்பிரிப்பு கரைந்தது. இப்படித்தான் பூமியில் பல மாற்றங்களும் உணர்வின் தன்மை வளர்ந்து இதை போல பெரும் சக்தியாக மாறி சுழற்சி மேகம் கூட வெப்பத்தின் நிலவு கூட இரும்பு எப்படி வெப்பத்தால் வந்து கூ மாறி ஆயிடுச்சு. முதல்ல நீரானது ஆவியானது நீரானது இருக்கு அழுக்கின் தன்மை சிக்கிய ஆனால் பரம்பரான எல்லையே இல்லாத இடத்துல எல்லையானதுதான் பரம் பொருள். பரம் என்பது எல்லை, ரூபமே இல்லாத நிலையில் ரூபம் கொண்ட நிலை வந்து இது சாசனங்கள் கூறுகின்றது. ஆனால் நீரிலிருந்துதான் நெருப்பிலிருந்துதான் நீர் தொழில் திருமணி வரும். ஆக நெருப்பின் நிலைகள் ஆவியாகி உணர்வின் தன்மை அணுக்கள் மோதி அணுவின் தன்மை வந்து நீராகும். நீரின் தன்மை விடப்படும் போது சுழலின் தன்மை வெப்பமாக உணர்வின் தன்மை நினைச்சி அமிலமாக மாற்றும் தன்மை அப்படின்றது. அமிலமாகும் போது நட்சத்திரம் ஆகிறது. அதனுடைய தனர்கள் உமிழ்த்து உணர்வு தொடரும்போது இங்க ஒரே கட்டிகளாக மாறும். ஆனால் இவங்க ஈர்ப்பு வட்டங்கள் தொடரும் போது தூசியாக மாறும். தூசியின் தண்ணி சுழற்சி நேயத்தை தரப்பு எடுப்பதே இந்த அமிலம் ஒடுங்குகின்றது. இப்போ அமிலங்கள் ஒடுங்கப்படும் போது இதில் ஆவின் தன்மை அடைகின்றது. ஆவின் தன்மை அடையப்படும் போது ஒரையும் பணியாக மாறுகின்றது. சூரிய ஞானம் அறிந்தார்கள் ஒரே நீரானது அமிலமானது இந்த உணரின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது
நீர் சத்தாக ஆவின் தன்மை கொண்டு தரத்து வருவாங்க. ஆகவே இந்த அமிலங்கள் பாதரசமாக மாறி பாதரசத்தின் தன்மை அனுபவம் ஏற்ற ஜூடாக ஜூடானால ஆவியாக மாறிப்போம். ஆக நிறந்த நிலவு குரலாகும் போது எடைக்குரியதாகும். ஒன்றி தாக்கப்படும்போது வெப்பத்தின் நன்மை கொண்டு பிரித்து வரும். ஆனால் வெப்பத்தின் நன்மை கொண்டு ஈர்க்கும் சக்தி வரும். இந்த பாதரசத்தில் ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் தன்மையாலும் பிரிக்கும் தன்மையும் இப்படி உருவான நிலைகள் இது உருப்பற்று வளர்த்து வளர்க்கும் போது அதை எல்லை கடந்து கடைசியில் எடுப்பது மக்களை எடுக்கும் சக்தி பெறுகிறது. நட்சத்திரங்களாக மாறும். அதன் இடைமறை தொடர்ந்து உணவாக எடுத்து கோள்களாக மாறுகின்றது. அதன் உடலின் மையத்தன்மை அறும்போது சூரியனார் மாதிரி நம்ம சூரியனாக சொல்றவங்களுக்கு அர்த்தமாதான். அப்ப சூரியனாக படும்போது அதன் வளர்ச்சியின் தடை இருக்கும்போது அது தன் எப்படி இந்த நட்சத்திரம் வளர்ந்ததோ சூரியனாக மாறினதோ இதே போல அந்த உணவின் தன்மை தனக்குள் எடுத்தது சூரியன் தன்மை அடைகிறது. அது தனக்குள் வந்து தனக்கு தன் கோளா மாறிவிடுது. அப்ப பிற மண்டலங்கள் எடுத்துக் கொடுக்கும் சக்தியாக போகும்போது அது இல்லை என்றால் இது முழுமை அடைகிறது. இந்த முழுமை அடக்கும் போது சூரியனை நான் அடைகிறது. இது செயல் இழந்துவிடும். செயல் இழந்தால் அதில் பெற்றிருக்கக்கூடிய கோள்கள் எங்கு போகவும் செல்ல முடியும். ஏற்கனவே யானன் கோழி இதே போல பிற மண்டலங்கள் ஈர்க்கும் தன்மை தொழில்நுட்பம் அந்த குடும்பம் அறிந்தப்பில் அதிலிருந்து வரக்கூடிய நிலையை திசை மாறி ஓய் வருகின்றது. நம்ம புரியின் ஈர்ப்புக்குள் வரப்படும் சூரியன் ஈர்ப்புக்குள் வரப்படும்தான் இது பல நிலையில் ஒருங்கொண்டு ஈர்க்கும் தன்மை வந்து வியாழன் சொல்லுவது அரே இது நம்ம புரியல இருந்தா போச்சு. நான் ஏற்கனவே பத்து பதினஞ்சு இடத்துக்கு நிறைய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பல முறை வந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க சூரியனை பார்க்க வேண்டாம் சொல்றேன். நிலநாட்டு
என்பது உமைத்து உணர்வை நம்மளுக்கு நுழைந்து அந்த உற்று நோக்க வேண்டிய அறுபடி நமக்குள் எடுத்தால் போர்மா சூரியன் இயக்கத்தில் எடுக்கின்றோம் என்று முதலில் சொன்னேன். இந்த கலந்தத்தை நான் எடுக்க வேண்டாம் என்பதை தான் சுத்தமாக மறந்து விட்டேன். அதனால இந்த இதனுடைய உணர்வு சூரியனும் இன்றைக்கு நாளடைவில் அது மாசுபடும் தன்மை உண்டார். இதனை உணர்வு இந்த நட்சத்திரங்கள் தெரிந்து விட்டால் இப்ப இந்த நட்சத்திரங்கள் சூரியனால் கும்பல சூரிய குருமா இப்ப நாங்க 2000 சூரிய குருமன் இப்படி வழிந்ததாம். இதே போல இதுக்குள் சூரிய குருமன் மையமா முதலான சூரிய குரும ஒரு சுழற்சி வாய் இதன் பெரிய பாதாரம் என்பது அதை எந்த கோல் போனாலும் கரைச்சிடும், எது போனாலும் கரைச்சிடும். அது ஆவியாக மாற்றிடும், ஆவியாக மாற்றி மறுபடியும் மற்ற கோள்களுக்கு உணவாக போடும். இதே மாதிரி இந்த சூரியனும் இதன் நிலவு கரைஞ்சிடும், கரைஞ்சு விட்டால் அமிலத்தன்மை பரவும், நம் பூமி எரிசி திக்கலாம ஓடும். அப்ப எந்த கோழையாக உழுவும் எதிரியாக இருப்பு கொள்ள போகும். இதுல நிறைந்த அணுக்கள் இருக்கும், அதுல எங்க போய் உறுதியா போகுதோ அது எந்தெந்த கோழை ஜீவ அணுக்கள் இருக்குதோ அங்க போகும். இல்லைன்னா நாம எல்லாம் மனிதனாக கட்ட உயிர்கள் இந்த விஷயத்தங்கள் வந்து சதா வேதனைப்பட்டுக் கொள்கிறது. ஒவ்வொன்றும் நான் பார்த்தா கண்ணுக்கு தெரியல, ஒண்ணும் தெரியாது இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தன்மை துடிப்பு அது தாங்காத அந்த உணர்வை வளர்த்துக் கொண்டேதான் தெளிவாக காட்டாரு. மனிதனுக்குள் வேதனை சேர்த்துக் கொண்டார். இந்த விஷயத்தன்மை கொண்டு நரக வேதனை பட்டி கொண்டுதான் இருக்கும். நாம் நினைக்கிற உயிரை சாதாரணம் ஆனா அந்த வேதனை உணரும் தன்மை நமக்குள் உண்டு. உடல் ஆனக்கும் உடலின் தன்மை கொண்டு உணர்ந்து நகர்ந்து அந்த வேதனை உருவாக்கும் நிறைவு. அந்த வேதனை உருவாக்கும் நிறை வரும்போதுதான் தன் அடக்கு உணர்வு வரும்போது அடக்க முடியும். ஆனா உயிருடன் ஒன்றிட்டு சதா அந்த உணர்வு எதிர்கொண்டேதான் இருக்கும். அதனாலதான் நீ அருவாகிறாரு அருவாகிறாரு இத்தனை நிலையை காட்டி பல அற்புதங்களை காட்டி இது கையை நீட்டினா போடும் இதே கடத்தை தான் உணவு காக்கா பறந்து போற கை நீட்டுறா கட்டி தன்னாலும் உதவி ஒரு மனிதன் கிடந்த செய்தாலும் அவனை முடியும் சொன்ன அப்புறம் ஊட்டிட்டு இங்க வந்துடும் தலையும் பழக செய்தார். இதெல்லாம் எதுக்கு ஆகும் அப்படின்னு எழுதி கொடுத்து அப்புறம் சொன்னார். நீ இது செய்த நீ அருவான ஆகும் ஒரு மந்திரத்தை அழைத்தீர்கள். அதே சமயத்தில் நேற்றைய சட்டமும் பழிவு உணர்வோடு போயிருப்பாங்க கூலிக்காரு. அந்த கூலிப்படையில நீ பாருங்கன்னு பூச்சலி பயங்கரமா உள்ள சத்தம் கேட்கணும். என் வந்து அந்த உணர்வு ஒளி அழகில் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த அழகையும் குவித்து எடுக்கும்போது உணர்வு ஒளியை நீ பார்க்கின்றான். ஆக இது மறைந்ததில்லை, அவன் உடல்ல விளைந்தது. எவனுக்குள் சென்றாலும் இந்த உணர்வு தன்னை தான் இயக்கும். அவன் குறிக்காக வேண்டி செயல்படும் தன்மைகள் இவன் இந்த உணர்வு அதிகமான நடத்தல் அடுத்தவங்க கொலை செய்யறதுக்கு இந்த மாதிரி கூறிப்படையா போவான். இங்கு அங்கே எல்லாம் இதனால அந்த இயற்கை நிலையில் வரப்படும் போது நீ மனிதனான நீ மனிதனானது முதல் கடவுளாகின்ற உனக்கு அருஞானத்தை உருவாக்குகின்ற அனைவரும் உருவாக்கும் பண்பை பெறும். இந்த உலகம் உனக்கு சொந்தமல்ல, இந்த உடலான உலகம் உனக்கு சொந்தமல்ல, அருஞான உணவே உனக்கு சொந்தமாக. ஆக அந்த அருமொழியின் உணவே உனக்கு சொந்தமாக அனைவரும் அது பெற வேண்டும் என்று எண்ணினால்தான் நீ இதை தெரிகின்ற நான் பெற்றுவிட்டே நகம் கொண்டால் அந்த உணவின் விஷயம் உனக்கு தோன்றும். இதையும் அழைத்து நீ போவதாக இருக்குள் தான் நீ வரவே தவிர ஒழித்து நீ வர முடியாது. அப்படி இத்தனை பண்ணும் என்ன பொருள் நான் நினைக்கிறேன். நம்ம பல பேர் தொலை செய்யறாங்க, நான் அதை பத்தி நினைக்கிறேன் தொலை செய்யறாங்க நினைக்காதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சேனல் 100க்கு 90 பொருட்கள் தப்பு செய்தே வரணும். ஆண்டவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க மகனையா மாத்த பழகுவாங்க அவருக்கு உணர்வாரு. அவன் இங்க போறன்னு அவனுக்கே தெரியும். அந்த உணர்வு வச்சு நம்ம ஒத்து பார்க்க போகும்போது நம்ம ஒரு தெரியல என்ன நிச்சயம் அவங்க என்ன அவங்க எண்ணங்கள்ல தப்பு வர்றது அவங்கள தப்பு சொல்றது அது நம்மளை பார்க்கும்போது தெய்வாக உணர்வு வரவங்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வர அவனை குற்றவாளி ஆக்குறது குற்றம் புரிந்த உணர்வு அங்க இருக்கிற குற்றத்தில் உணர்வு கொண்டுதான் பார்த்து அந்த உணர்வின் தன்மைதான் நான் என்ன செய்வது எதை எத்தனை கேள்வியில் நீ எதை எண்ணுகின்ற அருவாயின் அந்த அருள் தெரியவேன் என்று தான் அந்த அருள் மாறும். இவன் தவறு செய்தார் இந்த உணர்வு தான் நான் எதை செய்தான் தப்பு நம்ம ஏமாத்துறான் ஏமாத்துறான்னு அவன் குற்றம் அல்ல. அதுக்காக நீ தவறு செய்தார் என்று எந்த கல்யாணம் ஆயிட்டு அவன் வீட்டேன் என்ன உடலை தான் வீட்ட முடியும். ஆனால் அந்த உணர்வின் தன்மை விஷத்தன்மை ஒன்று எனக்குள் வளர்ந்து அதான் யார் இருக்கிறது சாமி சொல்லவில்லை சாமி இது சக்தி இல்லை ஏன் இப்படிதான் இருக்கிறார் ஏன் இப்படிதான் செய்கிறார் நம்மளுக்கு சக்தி இருக்குன்னு அவர் சொல்றதும் தோஷப்பட்டு செய்யறது அப்படி உருட்டா பண்ணினா ஒற்றி போயிடுவாங்க செய்ய முடியும். நான் செய்ய முடியும்னு அனுபவந்தாக்கே நான் வளர்ச்சி போச்சேங்க. நாம் இந்த உடல் எத்தனை நாள் இருக்கிறோம், இந்த பூல் எத்தனை நாள் இருக்கிறோம். கொண்டவன் உடல் வரப்போகும்போது மற்றவர் போட்டது ஆக பெரிய சாமியான்னு பயப்படுறாங்க.
எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பொருள்கள் அங்கே போகணும்னு அங்கே இருக்கு, கவர்மெண்ட் தங்க போகும்போது நான் அங்கே போகணும். அதனாலே செயலாற்ற ஒரு ஒரு போற்றுவதற்கு அதில் வரவில்லை, ஒரு போற்ற வேண்டும் என்று செயலில்லை. உங்களுக்கு ஒவ்வொரு உயிரும் உணவில் தங்கள் உரையாக வேண்டும் என்று அந்த அறுவடை பெற வேண்டும் என்பதை என்னுடைய மீண்டும் அதன் நிறைய பெறப்படும் போது இவர்களை அகற்றலாம் ஒளியாகலாம். எல்லோரும் அந்த அருமையான பெற வேண்டும் என்று பக்குவத்தை அது பலன்கள் தெரியும். அதனால தான் இப்ப காற்றை நட்சத்திரம் நிலைக்கு போயிட்டு நம்ம பிரபஞ்சத்தில் அந்த அறிவு ஞானம் சூரியம் அழைத்து வருது. ஏன்னா ஒன்றில் மோதி உணவில் தன்மை அறிவு ஒளியாக வருவதெல்லாம் குறைந்து விட்டு, அதனால் காற்றைய நட்சத்திரம் இதே போல இன்னும் ரெண்டு மூணு நட்சத்திரங்கள் விலகும் பருவத்தில் இருக்குது. அதனால இதெல்லாம் மாறி நான் அது நிலை விட்டு நம்ம சூரிய குடும்பத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் வரப்படும் போது சூரியன் தனித்து பிரிந்து அதுக்குள் நாம இந்த உணவின் தன்மை பெற்ற நீர் வளத்தை நிறையமாக்கும் போது பூமி நீர் வளமாக மாறிவிடும். இந்த இடையின் தன்மை கூறு ஈர்க்கும் நிறைவேற்றும் போது இடைக்கு செல்லும் போது பனிப்பாறைகளாக மாறும். அதுக்குள் இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் ஒழுங்கிடும். ஆனால் ஆயுசு பெட்டிகளை வச்சு மறுபடியும் தொடர்ந்து செதறந்து போகும்போது அழகு பிரபஞ்சத்தில் பரவும். இந்த நம் உயிரான அழுக்கு பழகப்படும் அதை எடுத்துக்கொள்ள நுழைந்த உணவு பொறுப்ப வேறு எதிர்ப்பு உருவாகும். இந்த உடலின் தன் வரும்போது ஒளியாகவே இந்த காலத்துக்கு நான் பெற்றவர்கள் இந்த உடல் எத்தனை நாள் ஆளும் தெரியுது. நாம எதுக்கு இது போடுறோம் இந்த அளவு அந்த அளவு எல்லா அளவுக்கும் வைக்கிறோம், எல்லாத்தையும் செலவழிக்கிறோம். இப்ப ஆடம்பர பொருளை செலவழிக்கிறோம். இதெல்லாம் நீக்கிதான் இன்னைக்கு எல்லாம் ஜெம்மாச்சு அழகாக வைத்தாலும் உடனே நோய் என்று உணர்வு வந்தாலும் இதெல்லாம் தள்ளி தூக்கி தூக்கி எறிகிறோம். அப்ப தூக்கி எறிவிட்டு நல்லா இருக்கும் இது வேண்டாங்கிற சொல்றது. இப்ப நீங்க நல்லா நல்ல மாதிரி இருக்கிறாங்க அக்காவது சிரிச்சு கேவலப்படுத்தும் பாரு என்னை பிடிக்காம என்னை கேவலப்படுத்த என்னை கேவலப்படுத்த இந்த உணவை எடுத்த உடனே தனக்குள் இருக்கக்கூடிய இந்த உணவுகளை எடுத்து அவங்க மேல வெறுப்பும் வேதனை அவங்க எதாவது சொல்றாங்க இது நமக்கு நீ என்ன தாயாருவாங்க அவங்க சரிப்பாரு நல்ல புத்தி வச்சு நீ மனசு நான் செஞ்சுக்கணும் அவங்களா இந்த உணவை எடுத்து நமக்கு தடுத்த பழக வேண்டும். ஆனால் ஆறாவது அறிவு தேனாது இது தடுக்கக்கூடிய வல்லமை எதுல வேணும் அருஞ்ஞானத்தை நாம் வெறுக்கப்படும் போது நம்மளுக்கு பாதுகாப்பாகும். ஆனா அருஞ்ஞானத்தை பெருக்க வேண்டும் என்ற நிச்சயம் நாம் எண்ணீடு உயிர்கள் நினைக்க பங்கு உருவாக்குவதா பிரம்மாவை தலைவர்கள் அருமையின் உணவாக்கும் அருமை நமக்கு பெருக்கினால் அது நம்மை காக்கும். அது வேதனையின் உடலில் நடந்தால் நம்மை என்ன செய்யும் தீமையின் உணவில் தன்னையா நம்மை மாற்றும்.